வணக்கம், வெல்கம் டு ஐம் ஆன் ஆடிசம் அம்சனால். நான் கவிதா திவாகர். ஹோப் எவ்ரி ஒன் இஸ் குட். இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஐ எம் ஸோ சாரி, ஒரு 15 நாளாக எந்த ஒரு வீடியோவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் கேமராவை கையில் கூட எடுக்க டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி. பட் உங்களுடைய மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தவறாமல் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அண்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி வளர்ந்துட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்றைக்கான இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு பர்சனை பற்றி பேச போகிறேங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், டாக்டர் ஆஷா லெனின். கண்டிப்பாக அவங்களுடைய பேர் நிறைய பேர்த்துக்கு பிரபலமாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபலமான ஒரு டாக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ், பேரண்டிங் வீடியோஸ், நம்ம வந்து மருந்தே இல்லை, இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இயற்கையோடையும் சம்மந்தப்படுத்தி நிறையா வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா ஒரு 4 வருஷமாகவே நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து நிறைய பேரண்டிங் வீடியோஸ் அண்ட் தென் ப்ரெக்னன்சி டிப்ஸ் இதெல்லாமே அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்து நானும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் நிறைய பேர்த்துக்கு அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பண்ண வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மறந்த விஷயங்கள், அவங்க இது வரைக்கும் பதிவு பண்ணாத சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இல்லை ஒரு அதாவது மருந்தே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஏன்னா நமக்கு வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மருந்து இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நோய் கிடையாது, குறைபாடு அப்படிங்கும்போது நமக்கு வந்து அதுக்கு எந்த வகையிலுமே மருந்து மூலமா சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்டம்ஸை வந்து ஃபேட் அவுட் பண்ண முடியுதோ அந்த வகையில் நம்ம அந்த குழந்தைங்களோட அந்த உலகத்துலேருந்து நம்ம மீட்டு எடுக்க முடியும். இயர்லி அனாலிசிஸ், அதாவது எவ்வளோக்கு அளவு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அந்த பதிவு பண்ண அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட மெடிக்கேஷன் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா சென்சரி இஷ்யூ, அதாவது சாப்பாட்டில் கையை வைக்க மாட்டேங்கிறாங்க, எதையுமே தொட மாட்டேங்கிறாங்க, காலை கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க, பேர் கூப்பிட்ட திரும்ப மாட்டேங்கிறாங்க, ஸ்பீச் வந்து தெளிவாக இல்லை, எக்கோலோலியா, இந்த மாதிரியான சில டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸில் ஏற்படக்கூடிய தடங்கல்களுக்கு அவங்கக்கிட்ட மெடிக்கேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த டாக்டர் டைரெக்டாக தான் போய் பார்க்கணும். யாரும் ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்களாம் மெடிக்கேஷன் வாங்க முடியாது. ஏன்னா ஆட்டிசம் பொறுத்த வகையில் உங்கள் குழந்தைங்கள முழுசாக அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கொஸ்டினரிக்கெலாம் ஆன்சர் வாங்கி அது ஒரு 1 hour 2 hour ப்ராசஸ் இருக்கும். குழந்தைய முழுசாக வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் மூலயமாவோ இல்லை டெக்ஸ்ட் மூலயமாவோ நீங்கள் எந்த ஒரு தீர்வையுமே வாங்கிட முடியாது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா நான் நிறையா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்டிக் டெவலப்மெண்டல், சைக்காடிக் டெவலப்மெண்டல் அவங்கள போய் பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை சஜஸ்ட் கேளுங்க, உங்கள் ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நானும் நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இடத்துலையுமே ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கன்னு நான் சொன்னதில்லை. எனக்கு அது நிஜமாகவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அவங்க அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன நீங்கள் கொஞ்சம் ஹோமியோபதியும் திரும்பி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுடைய ப்ராக்ரெஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ரொம்ப வந்து பேசிக்கான விஷயங்கள்லேருந்து அவங்க சொன்னாங்க. லைக் வந்து குழந்தை வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டா அவங்கள்ட்ட போனால் அதுக்கான மெடிக்கேஷன் கொடுக்கறதாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிறது குழந்தைங்களுக்கு, ப்ரீத்திங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிடுவோம்ல. இதுக்கெலாம் மெடிக்கேஷன் கிடையாது, வளர்ந்தால் சரியாயிரும். பட் வளர்ந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கேஷன் தரதா அவங்க அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த டாக்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோ மூலமாக அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அவங்களும் அதே ஒரு மெடிக்கேஷன் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை நான் சொல்லணும், உடனே பண்ணணும்.
இதை டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தென் இந்த சண்டே ஒரு லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வந்து லைவில் நம்ம பேசி. ஸோ டைம் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நான் கம்யூனிட்டி டேபில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி அதே டைமிங் தான், சண்டே நைட் 8:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ஸோ மறக்காமல் லைவில் கலந்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெருசாக லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அண்ட் டூ த அக்செப்டன்ஸ். நன்றி.